வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசய சிவஸ்தலங்கள். நம்ம நாட்டில் பல்வேறு திருத்தலங்கள் இருக்குது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி அவற்றில் சில அதிசயங்களும் இருக்குது. அப்படி அதிசயங்களும் சிறப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை பார்ப்போம். கரூர் மாவட்ட குளித்தலை கடம்பவனநாதர் கோவிலில் இரட்டை நடராஜரை தரிசனம் செய்யலாம். விஸ்வநாதர் கோவிலில் மாலை வேளையில் பூஜையின் போது 108 வில்வ இலைகளால் தீபாராதனைக்கு முன்னாடி அர்ச்சனை செய்வாங்க. அந்த 108 வில்வ இலையிலையுமே சந்தனத்தால் ராமா அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் தான் அர்ச்சனை செய்கிறாங்க. அடுத்தது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருநெல்லூரில் இருக்கிற சிவலிங்க திருமேனி ஒரு நாளைக்கு 5 முறை வெவ்வேறு கலரில் நிறம் மாறுறதுனால பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு பேர். கருட ஆழ்வார் 4 கரங்களுக்குள்ள 2 கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி காட்சி தரும் ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற வெள்ளியங்குடி. 108 திவ்ய தேசத்தில் இங்கே மட்டும்தான் இது மாதிரி காட்சி தராரு. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் பாம்பனையில் துயில் கொண்டிருப்பதால் தேங்காய் உடைக்கும் வழக்கம் இங்கே இல்லை. தேங்காய் உடைக்கும் சப்தம் கேட்டு பெருமாளின் துயில் கெட்டுவிடும் அப்படிங்கிறதுனால, அதாவது உலகத்தில் நடக்கும் எல்லாவற்றையும் அறிந்தபடியே உறங்குதல் அப்படிங்கிறதா இதனுடைய பொருள். இங்கே மட்டும்தான் தேங்காயை உடைக்கிறதுக்கு பதிலாக துருவலாக வச்சு படைக்கிறது. அடுத்தது சீர்காழியில் இருக்கிற சட்டநாதர் கோவில். அஷ்ட பைரவர் அப்படிங்கிற 8 பைரவர்களுக்கும் ஒரே இடத்துல சன்னதி இருக்கிறது இங்கே மட்டும்தான். இந்த கோவிலில் இருக்கிற மற்றொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, 27 நட்சத்திரங்களுக்கும் மரங்களை வளர்த்து வந்துட்டுருக்கிறாங்க. அஷ்ட பைரவர்களின் சன்னதியானது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்களாம். திருநெல்வேலி கடையம் பக்கத்தில் நித்திய கல்யாணி உடனூரை விஸ்வநாதர் கோவிலில் இருக்கிற வில்வ மரத்தில் லிங்க வடிவத்தில் தான் காய் காய்ச்சிட்ருக்குதான். என்னதான் நீங்கள் சிவஸ்தலங்கள் இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு நீங்கள் வருஷம் ஃபுல்லாக கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டிங்கனாலும், வருஷத்தில் ஒரு தடவையாவது இந்த ஆடி மாதம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்தீங்கன்னா மட்டும்தான் மற்ற இஷ்ட தெய்வங்களும் உங்களுக்கு வரம் கொடுக்கும். அதுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியம். பொதுவாக ஆடி மாத அமாவாசை அன்னைக்கு தான் குழந்தைகள் பலரும் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபடுவாங்க. குலதெய்வம் கோயில் வேறு ஊரில் இருக்குது, நினச்ச உடனே போயிட்டு வர முடியாது, இல்லை இப்போ தான் சமீபத்தில் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறவங்களும் வீட்லேயே ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ குலதெய்வ வழிபாட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா திங்கக்கிழமையும் தெய்வங்களுக்கு உகந்தது அப்படின்னாலும், ஆடி வெள்ளியும் ஆடி திங்கட்கிழமையும் குலதெய்வத்திற்கு மிகவும் ஏற்றது. வழக்கம் போல் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில் சந்தனம் குங்குமம் பூக்களால் அலங்காரம் பண்ணி குலதெய்வத்தின் புகைப்படம் இருக்கிறவங்க புகைப்படத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அவங்க அவங்களுக்கு பிடித்த மலர்களால், அதுவும் மனமுள்ள மலர்களால் மாலை சாற்றலாம். புகைப்படம் இல்லாதவங்க, அதாவது சிலருக்கு கைப்பிடி மண் தான் குலதெய்வமாக இருக்கும், சிலருக்கு தங்களுடைய குலதெய்வத்தை புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்காது, சிலருக்கு கண்கள் மட்டும்தான் இருக்கும், அம்மன் தான் குலதெய்வமாக இருக்கும். இந்த மாதிரி புகைப்படம் இல்லாதவங்க தனியே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வழிபடணும். மேலும் குலதெய்வ புகைப்படம் இல்லாதவங்க தெய்வத்தை வேண்டும் ஒரு திருவிளக்கை தனியே வச்சு இது போல விசேஷ நாட்களில் பூஜை செய்யலாம். குலதெய்வ திருவிளக்கில் நெய்விளக்கு ஏற்றணும். நெய்வேத்தியம் அப்படின்னு வரும்போது எந்த தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, சர்க்கரை பொங்கல் படைக்கிறது மிக மிக விசேஷமானது. ஆடி மாதத்தின் சிறப்புகளும் ஆன்மீக அறிவியலும். சர்க்கரை பொங்கல், வெற்றிலைப்பாக்கு ஆகிய ரெண்டு மட்டுமே கூட போதுமானது தான். கொழுக்கட்டை, சுண்டல், பாயசம் அப்படின்னு இதர உணவு வகைகளையும் செஞ்சு பிரசாதமாக வைக்கலாம். ராகு காலத்துக்கு முன்னாடியே பூஜையை முடிக்கிறது ரொம்ப சிறந்தது. பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, நெய்வேத்தியம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே தயாராக வச்சதுக்கு அப்புறம்தான் அம்மன் பாடல்கள் இல்லைன்னா பாசுரங்களை பாராயணம் செய்யலாம். உங்கள் குலதெய்வத்துக்குரிய ஸ்லோகங்களை பாடல்கள் பாடி ஒலிக்க செஞ்சு பூஜை செய்யலாம். உங்களுக்கு பாட தெரியலனா நீங்கள் டேப் ரெக்கார்டரில் போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்கலாம். குலதெய்வத்துக்கான ஸ்லோகம் எதுன்னு தெரியல அப்படின்னா அபிராமி அந்தாதி பாசுரங்களை வாசித்து பூஜை செய்யலாம், இல்லைனா பாடலாக ஒலிக்க செய்து கேட்கலாம். அதுக்கப்புறம் கற்பூர தீபாராதனை செஞ்சு மனதார உங்களுடைய வேண்டுதல்களை செலுத்தி 1 ரூபாய் மஞ்சள் துண்டில் முடிஞ்சு வச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த ரூபாயை செலுத்திடணும். இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய குலதெய்வ பூஜைகளால் உங்கள் குடும்பம் முன்னேற்றம் அடையும்,
மாங்கல்ய பாக்கியமும் தொழில் மேன்மையும் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைங்க. இந்த 2022 ஆடி மாதம் தொடக்கத்தில் இருந்தோ இல்லைன்னா கடைசிக்குள்ளேயோ நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமையோ உங்களுடைய குலதெய்வத்துக்கு நெய்விளக்கேற்றி விழுந்து வழிபட்டு சாமி கும்பிட்டு வாங்க. பொங்கல் வச்சு நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது உண்மைங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவங்களுடைய குலம் இருக்கும் வரை அந்த குலதெய்வமும் இருக்கும், அந்த எல்ல தெய்வமும் இருக்கும், இஷ்ட தெய்வமும் இருக்கும். நம்பிக்கையோடு சந்தோஷமாக வழிபடுங்க, வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.